ராதிகா ஈஸ்வரி பற்றி எதிர்த்து பேசுன யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து பாக்கி ஒரு மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ராதிகா கிட்ட வந்து கைதட்டிட்டு வர்றாங்க. சபாஸ் இந்த மாதிரிலாம் பேசுறீங்களே, ரொம்பவுமே பெருமையா இருக்கு. தப்பு பண்ணவெல்லாம் சும்மா விட்டீங்க. அவனுக்கு பார்த்தா இது நல்லா வசதியா போச்சு, நல்லா கூலா இருக்கான், ஆனா எந்த ஒரு தவறுமே செய்யல பாக்கியா. அவங்கள பார்த்தனா இந்த செலி என்ன அந்த மாலினிக்கிட்ட போய் பள்ளிட்டு வர சொன்னாங்க, பேச சொன்னாங்க, ஏன் குடும்பம் கூட நடத்த சொன்னாங்களா அப்படி மாதிரி பார்த்தா முகத்துக்கு அடிச்ச மாதிரி கேட்கிறாங்க. அதுக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்ப ஈஸ்வரி பற்றி சொல்றாங்க, நீயும் அந்த மாலினி மாதிரி வந்தவ தானே, அதனாலதான் இப்பெல்லாம் திமிர் கொண்டு அலையிற அப்படிமா சொல்லவும், நோ அப்படிலாம் நான் ஒண்ணு கிடையாது, உங்க பையனும் உங்க பேரன் பார்த்தனா ஒண்ணு அப்படி மாதிரி சொல்லிட்டு இப்ப ஈஸ்வரி பட்டியை பார்த்தா கேவலப்படுத்திறாங்க. இவ்வளவு பேச விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு கோபி இவ்வளவு கூட்டிட்டு போட அப்படி மாதிரி ஈஸ்வரி பட்டி பார்த்தா தவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிய கோபி கிட்ட சொல்றாங்க, உங்க விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா பாக்கியா பார்த்தோம்னா நல்லவங்க தான், அவங்களை நான் புரிஞ்சுக்கவே இல்லை, அவங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிறாங்க.